நானும் துண்டு கட்டிக்கிறோம் ஒரே என்னெல்லாம் நெட்டில் போட்டு விடுவாரு சும்மா இங்கே வச்சுட்டு உள்ள இறங்கி நாங்களா குடிச்சிருக்கோம் குடிக்கலாமா வேணாம் இது வந்து பாத்தீங்கன்னா கொங்கனார் வந்துங்க நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதிய வச்சு பூஜிச்சு தியானம் பண்ண இடம் இந்த இடம் அதனால் இன்றைக்கி வரைக்கும் மக்கள் இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதியை இன்றைக்கி வரைக்கும் தீபம் போட்டு பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே பூஜிச்ச இடது இன்றைக்கி என்னென்னா நம்ம திருப்பதி போய் தரிசனம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இதை இந்த இடத்துல நம்ம அதை எடுத்துக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக இங்கே வந்து நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்குது உட்காந்து தவம் பண்ணுற போது எத்தனை ஆண்டுகள் இங்கே இருந்தாருங்க அவர் கொங்கனார் இது ரொம்ப பல வருஷம் இந்த இடத்துல தான் சாமி அவர் உருவானதே பொங்கனார் முதன் முதன் உட்காந்து தவம் பண்ணி வெளியே அவர் வெளி உலகத்துக்கு வெளியே வந்ததே இந்த இங்கதான்
இந்தடா ஒண்ணுங்க இது அந்த பக்கம் முன்னாடி அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா அங்க ஒண்ணு மேல் குகை ஒன்னு இருக்கு அதுக்கு மேல இன்னொரு குகை இருக்கு இது இல்லாம இன்னும் மூணு இருக்கு இது இல்லாம இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குங்க அது தண்ணிக்கு முன்னாடி சரிங்க அந்த இடம் என்னங்கன்னா அவர் உடம்பு ஹீட் ஆகாது பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக முன்னாடி தண்ணியும் அவர் அது பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணுது இதுக்கு மேலே இன்னொரு குகை இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு குகை இருக்குது சரி வாங்க அடுத்தது பார்ப்போம் சரி போது அத கூலிங் பண்றதுக்காக இந்த தண்ணி இது ஒரு டார்ச் வச்சிருந்தாரு பெருசா அது வாங்க ஏன் டார்ச் பெருசா யாரும் வச்சிருந்தீங்களா குடும்ப பங்க ஒரு மாஸ்டர்ஜி போதுங்க எடுத்தாச்சு எடுத்தாச்சா எடுத்துருக்கீங்க லைட்டிங் இருக்குல்ல டார்ச் தான் அது பெருசு வாங்கணும்னா நல்லா அடிக்கலாம் பகல் இடத்துல ஒரு நாள் வச்சுக்கலாம் இந்த இடத்துல உட்காந்து தான் கொங்கனை தவம் பண்ணுதுங்க அவருடைய உடம்பு பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணி இந்த தண்ணியில் இருக்கிற கூலிங் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஜில்னஸ் கொடுக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு பாடி ஹீட் ஆகாது தியானம் பண்ணுற போது சக்தி அதுதான் உண்டான பவரே அதுதான் அரி இப்போ நான் எடுத்துக்கிறேன் சாமியோட வரலாறு சொல்லுங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஊதியூர் ஊதியூர் தான் அங்கே கொஞ்ச நேரம் தான் இருந்துட்டு ரெண்டாவது நம்ம கொங்கணாபுரம் வந்துருக்குறாரு கொங்கணாபுரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் இருந்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி தவத்த வழியாக இவருக்கு வந்து இந்த குகை அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த குகை அவருக்கு தெரிஞ்ச உடனே இந்த குகையில் ரொம்ப நாள் அவர் தவஞ்சிருந்துருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் இங்கிருந்து மறுபடியும் சில இடத்துல இதே சூரியமலை பாராஸ்டில் பல சில இடத்துல எல்லாம் தவஞ்செஞ்சிட்டு இருக்கிறார் சூரியமலை பாராஸ்டில் நிறைய இடத்துல இங்கிலீஷ் வந்து ஒரு நாலு இடத்துல தவஞ்செஞ்சிட்டு இருக்கிறாரு அதை முடிச்சுக்கிட்டு தான் நம்ம திருப்பதிக்கு போய் அங்கேயே ஒரு பெருமாள் உருவாக்கிட்டு ஐக்கியிருக்கு அதுதான் நமக்கு தெரிஞ்சது குமரசருடைய வரலாறு அதாவது இவர் வந்து தவம் செய்கிற இடத்துல வந்து நாலு திக்கு பெருமாள் உருவாக்கி விட்டு தான் அந்த சென்ட்ரலுக்கு வந்து தவம் செய்கிறார் இப்படி பார்க்கும்போது ஒரு காமலை அதுக்கு சேர்ந்த மாதிரியா ஆமாம் ஒரு காமலை இந்தாண்ட ஒரு பெருமாள் மலை இந்தட்ட வந்து மங்க மலை இந்தட்ட வந்து இது வெள்ளூத்து இந்தட்ட வந்து நன்று பார்த்தெருமை கோயில் இப்படி நிறைய சாமி இருக்கு அதே வந்து அந்த காலத்தில் அவர் வந்து அந்த திருப்பதியில் வந்து வெங்கடாசலபதி உருவாக்குனதுமே வந்து சுப்பிரமணியா தான் முதல் வந்து சுப்பிரமணியா தான் உருவாக்கியிருக்கு திருத்தணியும் சுப்பிரமணியா இருக்கு இதுவும் சுப்பிரமணியன்னு தான் எல்லாம் அவங்க சித்தரக்குள்ளேயே பேசி அவர் வந்து அவரை மறுபடியும் பெரும்பாலும் அதாவது வெங்கடாசலபதியை உருவாக்கியிருக்கிற சீனிவாசன் சொல்லி வெங்கடாசலபதியை உருவாக்கியிருக்கு கை கூட வந்து கொஞ்சம் இப்படி முன்னால் மேலே இருந்த கை இப்படி கீழே திருப்பினதுனால அந்த கை கூட கொஞ்சம் வெட்டிட்டு இருக்கிறாங்க கை கூட கையை இப்படி இருந்த இப்படி திருப்புறாங்கல்ல அதனால கை கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் அவருக்கு திருப்பதியில் சாமி பேர் அவர் வந்து ஐக்கியானதுன்னு சாமிக்கு அடிக்கல ஏன்னா அது வந்து எனக்கு நேச்சுரலாகவே சொல்லிச்சு அது வந்து ஐயா மறைஞ்சது வைகாசி மாதம் ஆடி பதினெட்டுக்கு பூஷை பண்ண விட்டு சாமி வந்து தலையாடி தண்ணி வச்சு எல்லாம் கும்பிட்டுருப்பாங்க என்ன எனக்கு தெரியாது எப்படி என்ன அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இந்த காய்ச்சலாக எனக்கு அமைச்சார் அது அந்த காய்ச்சலுமே வந்து என்னோடய வயசான பெரியவர் தான் கூப்பிட்டு போனார் என்னுடைய கணவன் அந்த மாதிரி கூப்பிட்டு போய் அந்தந்த இடத்துல அமைச்சார் நான் அதே மாதிரி விசாரித்தும் பார்த்து அந்த மூலான் இருக்கிறாங்க ஏன்னா வந்து இவருக்கு மொத்தம் வந்து அயோகர்களுக்குலாம் நல்லாவே ஒரு சக்தி நல்லாவே கொடுக்குறாரு எந்த விதமான பாட்டு வர்றது குழந்தைகளாதிகளுக்கு கல்யாண மையாதிகளுக்கு அதே சமயத்தில் வந்து கடன் தொல்லை அந்த பிரச்சனை எல்லாமே எல்லாமே வந்து இவர் தீர்த்து கொடுக்குறாரு அதனால் மக்கள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே
தரிசனம் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து தரிசனம் கொடுக்கறதுனால நிறைய வர்றாங்க. ரெண்டு மூணு தான் இருந்தாலும் அவருக்கு சிங்கப்பூர் நம்ம தமிழர் சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மாதம் ரெண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்ததுக்கொன்னே இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு கனவுல இதே அந்த சாமி பற்றி சொன்னாலும் கனவுல வந்தது.